ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சித்தர் ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அதுவும் அவரும் புதுச்சேரி மாநிலத்தில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். ஏற்கனவே நான் சொன்னபடி தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அதிகமான ஜீவசமாதிகள் இருக்குது, சித்தரோட ஜீவசமாதிகள். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் 40-க்கும் மேற்பட்ட சித்தரோடைய ஜீவசமாதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக அனைவராலும் அறியப்பட்டவர்களாலும் பல அதிசயங்கள் நிகழ்த்தியவர்கள் ஒரு சில பேர், ரொம்பவே அதிகமான அதிசயங்கள் நிகழ்த்தியவர்கள் அந்த மாதிரி ஒரு சில பேரை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்ணார பரதேசி சுவாமி, அவர் பேர் வண்ணார பரதேசி சுவாமிகள். இவருக்கு பல சிறப்புகள் இருக்குது. இப்போ ரிஷி மூலம் நதி மூலம் எப்படி நம்மளால் அறிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரி இவரோட இயற்பெயர் வந்து சரியாக தெரியல, செவி வழி செய்தி மட்டும்தான் இருக்குது. ஒரு சாராருக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் வந்து இவருடைய பூர்வீகம் கடலூர், பக்கத்தில் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் கடலூர். தமிழ்நாட்டோட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊர் புதுச்சேரியை ஒட்டின மாதிரி இருக்குது, அது வந்து கடலூர். அது ஒரு கிரேட்டர் முனிசிபல் சிட்டின்னு சொல்லுவோம், கிரேட்டர் முனிசிபல் பெருநகராட்சி. இப்போ வந்து இந்த கடலூர் மாநகரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, வண்டிப்பாளையம் அப்படின்னு. அந்த ஊரில் கூட ஒரு முருகர் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. நம்ம அதுக்கப்புறம் வர பதிவுகளில் அதை பார்க்கலாம். அந்த வண்டிப்பாளையத்தில் நிறைய சலவை தொழிலாளர்கள் குடும்பத்தினர் குடும்பமாக அங்கே வசிச்சுருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இதெல்லாம் செவி வழி செய்தி தான். அதனால தான் அவருக்கு இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள்னு பேர் வந்ததுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வரலாறு ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரோட சமகாலத்தவர், 220 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆனவர். ஏறக்குறைய வள்ளலாரும் அதே மாதிரி தான், 200 வருஷங்கள் ஆயிடுச்சு ஜீவசமாதிக்கு. 19ஆம் நூற்றாண்டில் தான் வள்ளலார் வாழ்ந்தார், அதே நூற்றாண்டில் தான் இவரும். இவர் இந்த மாதிரி இந்த வண்டிப்பாளையத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்தில் அப்படியே வளர்ந்து அந்த அவங்களுடைய தொழிலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் ரொம்ப அழகாகவும் ஆஜாண்டு பாகவாகவும் இருக்கார், வாட்ட சட்டமாக இருப்பார், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். அதனால் அந்த ஊரில் வந்து நிறைய பெண்கள் வந்து இவரை வந்து விரும்புவாங்க. ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதில் ஒரு பெண் தீவிரமாக இவரை காதலிச்சிருக்காங்க. இது அப்படியே போகும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காரு. அவர் வந்து இவரை பார்த்துட்டு, தம்பி உனக்கு நிறைய வேலை இருக்குது, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கார். அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு இவருக்கு நிறைய உபதேசங்கள் செஞ்சுருக்காரு. மந்திர உபதேசங்கள், தியான ரகசியங்கள், யோக ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நீ இப்போ போய் உன்னோட ஊருக்கு போ, போயிட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரும் ஊருக்கு வந்து அந்த காதலிச்ச பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிறாரு. செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இப்படியே கொஞ்சம் காலம் இல்லற வாழ்க்கை போகுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இவர் குருவை தேடி போகிறாரு. அந்த குருவை பார்த்துட்டு திரும்பவும் நிறைய வித்தைகளை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த குரு வந்து இறந்து போயிடுறாரு, அவர் சமாதி ஆயிடுறாரு. இப்படி அவர் சமாதி ஆன உடனே அவரோட வழிகாட்டுதலோட படி இவர் புதுச்சேரிக்கு போகிறாரு. புதுச்சேரியில் வில்லியனூர், அந்த வில்லியனூர் வந்து வில்வக்காடாக இருந்தது. அந்த வில்லியனூருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே அப்படியே சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு அங்கே வந்து திருக்காஞ்சின்னு ஒரு ஊருக்கு, வில்லியனூர் பக்கத்தில் அற்புதமான சிவன் கோயில் இருக்குது. அங்கே கங்கை வராக நதீஸ்வரர்ன்ற ஒரு கோயில், அற்புதமான கோயில். அந்த கோயிலில் வந்து அந்த கோயிலோட மரத்தடியில் எப்போதும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெரு பக்கத்தில் அப்படியே போவார், யார் வீட்டிலையாவது திடீர்னு போயிட்டு துணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அழுக்கு துணியை வாங்கிட்டு போயிட்டு
பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கராபரணம் சங்கராபரணின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடுது. சங்கராபரணி நதியில் போய் துணியை துவைச்சி கொண்டு வந்து காய வச்சு மடித்து அவங்க வீட்டில் கொடுத்துருவார். அப்படி செஞ்சால் என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டில் தீராத துயரம் இருந்திருக்கு, அந்த துயரத்தை வந்து துணியை எடுத்துகிட்டு போய் துவைச்சி அழுக்க போக்கிட்டு அந்த துயரை நீக்கி கொடுத்ததாக அவர் ஒரு சம்பவம். அதனால் எல்லோரும் வந்து எப்படா நம்ம துணியை வாங்கிட்டு போக மாட்டாங்களா, போக மாட்டாரா இவர் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்களாம். இந்த மாதிரி செஞ்சிட்ருப்பார். இந்த மாதிரி நிறைய அவர் செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சில இது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஊர்களில் சின்ன பிள்ளைங்க தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பசங்க ஒரு நாலஞ்சு பேர் அழுதுட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாலாம் பக்கத்தில் மயிலம் இருக்குது, புதுச்சேரி மாநிலம் விழுப்புரம் இதுக்கு திண்டிவனம் பக்கத்தில் மயிலம் இருக்குது. அந்த மயிலத்தில் வந்து முருகர் கோயிலில் தேர் திருவிழாவுக்கு போய்க்கிறாங்க, எங்களை விட்டுட்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அழுதுட்டுருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அங்கே நம்மளாம் போகலான்னு சொல்லி இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு உடனே அவரோட தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு மயிலத்துக்கு பறந்து கூட்டு போய் தேரை காமிச்சு கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு. இதெல்லாம் சொன்னவொடனே ஆச்சரியப்பட்டு எல்லோரும் ஐயோ மகா சித்தர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவரை போய் தரிசனம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவர் அந்த திருக்காஞ்சி கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வயல், அங்கே வந்து அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி மூட்டையாக சாயந்தரம் பொழுது போச்சு, அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த முதியவர் என்ன பண்ணார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க காலைல வாங்கன்னு சொல்லிட்டுருக்கார். அவர் இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வீட்டுக்கு போயிட்டார். நைட்டு இவர் வயலை பார்க்காம வந்து யோகம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். இங்கே உட்காந்து தியானத்தில் இருக்கும்போது திடீர்னு திருடர்கள் வந்து மூட்டையில் இருக்கிற அந்த அங்கே இருக்கிற களத்துமேட்டில் இருக்கிற நெல்லெல்லாம் மூட்டையில் வாரிக்கிட்டு இருக்காங்க. இதை ஞான திருஷ்டியில் பார்த்தவர் அவங்களெல்லாம் அப்படியே நிற்க வச்சிட்டார் கல் சிலையாக. விடியற் காலையிலே எல்லோரும் வந்து பார்த்தவொடனே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இவரும் போய் பார்த்துருக்காரு, அந்த முதியவரும் வந்து பார்த்துருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு. அப்புறம் சூரியன் உதயமானவொடனே அவங்களாம் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது ஒரு அதிசயம். இந்த மாதிரி நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் உட்காந்து தியானம் ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோயில் குருக்கள் வந்து அர்த்தஜாம பூஜை முடிச்சுட்டு வெளியில் கதவை போட்ட வரும்போது இவர் மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. பார்த்தா ஒரே ஒளி வெள்ளமாக இருக்கும் அவரை சுற்றி. அதை பார்த்தோன்னே அலண்டு போய் ஒரு கோயிலை போட்டாமே வீட்டுக்கு போயிட்டுருக்கார். காலையில் வந்து பார்த்தா கோயிலெலாம் பூட்டி அழகாக இருக்குதான். அப்புறம் ஒரு நேரம் ஒரு தடவை வந்து வெள்ளம் அதிகமாக வந்துட்டுருக்குது. அந்த வெள்ளம் அதிகமாக வரும்போது யாரும் ஊர் மக்கள் போய் கோயிலில் பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து தியானத்தில் இருந்திருக்காரு. ஆனால் கோயிலில் மணி சத்தம் சாம்பிராணி வாசனை எல்லாம் கேட்குது. உடனே எல்லோரும் போய் பார்க்க முடியல, வெள்ளமாக இருக்குது, அப்படியும் மீறி போய் பார்த்துருக்காங்க. இவர் வந்து நவதண்ட யோகம்னு சொல்லிட்டு உடம்பு கைகாலெல்லாம் பிரித்து வச்சுட்டு யோகம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வரும்போது இந்த மாதிரி நான் வந்து சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த கோயிலே இருங்கன்னும்போது இது என்னோடய இடம் இல்லை, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவர் சமாதி இருக்கிற ஒதியம்பட்டுன்ற இடத்துல அந்த சங்கராபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் ஒதியம்பட்டுன்ற ஊரில் இப்போ போயிட்டு அவர் சமாதி அடைஞ்சிட்டார். அங்கே ஜீவன் சமாதி அடைஞ்சிட்டார். அவர் சமாதி அடைந்த பின்பும் உயிர்ப்புடன் செயல்படுகிறார். நிறைய அதிசயங்கள் அதுக்கப்புறம் நிறைய நடத்தியிருக்கிறாரு. ஒருத்தவங்க குழந்தையே இல்லை, எங்கே பார்த்தாலும் போய் டெஸ்ட் டியூப் பேபிக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் மனசு ஒத்துக்காமல் யாரோ சொன்னதை கேட்டு இவர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தரிசனம் பண்ணபோது ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற இவருடைய அந்த ஜீவசமாதியை சுற்றி நிறைய பாம்புகள், எல்லோரும் போனால் பாம்புகள் பார்க்கலாம், அது எதுவுமே பண்ணாதான் யாரையுமே. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். இப்போ தானே புயல் வந்தபோது கூட மரங்கள்லாம் சாய்ஞ்சது எல்லா ஊர்லேயும். இவரோட சமாதிக்கு பக்கத்து இருக்கிற எந்த ஒரு மரமும் சாயலை. உள்ளார எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு நிற்காமல் தொடச்ச எரிஞ்சிக்கிட்டே இருந்து தான். இதெல்லாம் இன்றைக்கும் அதிசயமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் அவரோட ஜீவசமாதியிலேருந்து வெளிப்பட்டுருக்குது. அவரோட சக்திகள் இந்த பாறைங்கும் பரவிக்கிட்டு தான் இருக்குது. நாம் நிறைய சித்தர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மகானை இன்றைக்கி பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். இது போல் மீண்டும் ஒரு நல்ல மகானோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.